வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக நடைமுறைப்படுத்தும் ஏராளமான உயர்த்திட்டங்கள் உலகளவில் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக உள்ளன. அத்தகைய ஒரு மிகப்பெரும் திட்டமாகும் பாரத்மாலா ப்ராஜெக்ட். இந்தியாவில் ஒரு புதிய எக்கோசிஸ்டத்தை உருவாக்குவதுதான் இந்த புதிய திட்டத்தின் நோக்கம். என்ன இந்த திட்டம், இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன, அதன் பயன் என்ன என்பவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இங்கு ஒரு மனிதரை அறிமுகம் செய்வது நல்லதென்று கருதுகிறோம். டெங் சியாவோ பிங், ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் சைனா, அதாவது நவீன சீனாவின் சிற்பி என்று சிறப்பிக்கப்படும் மனிதராவார் இந்த டெங் சியாவோ பிங். இவரது செயல்கள்தான் சீனாவை இன்று உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வளர்த்துள்ளன. இவரது செயல்கள்தான் இன்று சீனா எல்லா துறைகளிலும் சொந்த காலில் நிற்கும் அளவுக்கு வளர காரணம். இவரது தொலைநோக்குடன் கூடிய செயல்கள்தான் இன்று சீனாவை உலகின் மிகப்பெரிய பொருளாதார இராணுவ சக்திகளில் ஒன்றாகவும் உலகிலேயே மிகப்பெரிய வர்த்தக சக்தியாகவும் மாற்றியுள்ளது. அப்படி அவர் என்னதான் செய்தார் என்ற ஆர்வம் ஏற்படுகிறதா? அவர் சீனாவின் பாராமவுண்ட் லீடர் என்ற மிக உயரிய பதவியை வகித்த போது, அதாவது பாராமவுண்ட் லீடர் என்பது சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியில் மிகவும் உயரிய பதவியாகும். பாராமவுண்ட் லீடராக உள்ள நபர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருப்பார். அது மட்டுமல்ல, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மியை கட்டுப்படுத்தும் தலைவராகவும் இருப்பார். இவ்வாறு மிக உயரிய ஒரு பதவியாகும் இந்த பாராமவுண்ட் லீடர் என்ற பதவி. அந்த பதவியை வகித்த மிக வலிமையான ஒரு தலைவராக இருந்தார் டெங் சியாவோ பிங். 1978 முதல் 1989 வரை நீண்டிருந்த அவரது பதவிக்காலத்தில் அவர் நடைமுறைப்படுத்திய பல திட்டங்கள் தான் இன்று சீனாவை இந்த நிலைமைக்கு கொண்டு சேர்த்துள்ளது. அவர் சீனா முழுவதும் ஏராளமான சாலைகளை உருவாக்கினார். அந்த சாலைகளின் பாகமாக ஏராளமான பாலங்கள், சுரங்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டன. இவ்வாறு அவர் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒரே விதமாக இணைத்தார். அவற்றுள் பல சாலைகள் 4 வழி, 6 வழி, 8 வழி சாலைகளாக இருந்தன. அது மட்டுமல்ல, நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் ரயில்வே இணைப்பை ஏற்படுத்தினார். அதாவது எல்லா விதங்களிலும் மிகச்சிறந்த போக்குவரத்து அமைப்புகளை உருவாக்கினார். அவர் செய்தது இதுதான். அது இன்றைய சீனாவின் வளர்ச்சியில் வகித்துள்ள பங்கு மிகப்பெரியதாகும். அதனால்தான் அவர் நவீன சீனாவின் சிற்பி என்று அறியப்படுகிறார். இனி நாம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி பேசவுள்ளோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளைய உலக வல்லரசு இந்தியாவிற்காக இன்று நடைமுறைப்படுத்தும் ஏராளமான உயர் திட்டங்கள் உள்ளன. அந்த திட்டங்களில் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒன்றாகும் பாரத்மாலா ப்ராஜெக்ட். பாரத்மாலா பரியோஜனா என்பதாகும் இந்த திட்டத்தின் சரியான பெயர். நாடு முழுவதும் மிகச்சிறந்த சாலைகளை கட்டமைத்தல், நாட்டின் அனைத்து பகுதிகளையும் பரஸ்பரம் இணைத்தல், போக்குவரத்தை வேகப்படுத்துதல். சாலை போக்குவரத்து என்பது இப்போது உள்ளதை விட பல மடங்கு வேகத்திலாக வேண்டும். அதாவது நாட்டின் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று சேரும் வரை மிகச்சிறந்த சாலைகள் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்கேற்ற விதத்தில் போக்குவரத்து அமைப்பை மேம்படுத்த வேண்டும். காரணம், இன்று பல இடங்களுக்கு நல்ல சாலைகள் இல்லை. பல சாலைகள் போதுமான அளவு அகலமில்லாமல் உள்ளன. பல சாலைகளில் மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்க வேண்டிய நிலை உள்ளது. இயற்கையாகவே பல பிரச்சனைகள் உள்ளன. பல சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. இவ்வாறுள்ள குறைகள் அனைத்தையும் அகற்றி 4 வழி, 6 வழி, 8 வழி என்று பெரிய மிகச்சிறந்த சாலைகளை உருவாக்க வேண்டும். அந்த சாலைகள் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்க வேண்டும். அந்த திட்டங்களின் பாகமாக பாலங்கள், சுரங்கப்பாதைகள், ஃபிளைஓவர்கள், ஓவர்பாஸ், இன்டர்சேஞ்ச், பைபாஸ், ரிங் ரோடு என்று ஒரு மிகச்சிறந்த சாலை போக்குவரத்தை ஏற்படுத்துவதாகும் பாரத்மாலா திட்டத்தின் உயர் நோக்கம். நெரிசல் இல்லாத ஒரு மிகச்சிறந்த இணைப்பை அனைத்து பகுதிகளுக்கும் ஏற்படுத்துவது இதன் மூலம் திட்டமிடப்படுகிறது. அதிகபட்சமாக போக்குவரத்து நெரிசலை குறைத்து, நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான இடைவெளியை குறைத்து, நேரத்தை சேமித்து பயணப்பட முடிந்த விதத்திலான சூழலை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்பதாகும் இந்த திட்டத்தின் நோக்கம். அதற்காக நாட்டின் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், புதிய பொருளாதார வழித்தடங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டு நாட்டின் எந்த மூலைக்கும் எந்தவித நெரிசலும் இல்லாமல் சுகமாக வாகனங்கள் பயணிக்க முடிந்த விதத்திலான ஒரு சாலை கட்டமைப்பை நாடு முழுவதும் அமைக்க திட்டமிடுகிறது இந்திய அரசு. இந்த திட்டத்தின் மூலம் 83,677 கிலோமீட்டர் நீளமுள்ள பெரிய சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 10.63 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரும் தொகை என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நாம் எங்கு கூறிய டெங் சியாவோ பிங் ஒரு காலத்தில் சீனாவின் உட்கட்டமைப்பு துறையில் செய்த புரட்சிகரமான நடவடிக்கைகளை எல்லாம் அதைவிட வேகத்தில், அதைவிட சிறப்பாக இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பாகமாகத்தான் இந்த பாரத்மாலா ப்ராஜெக்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியா, வட இந்தியா, தென்கிழக்கு பகுதி, ஹிமாலயம் பகுதிகளில் இன்று நாடு முழுவதும் மிகச்சிறந்த சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பது இந்தியாவின் நோக்கமாக உள்ளது. நாட்டின் எந்த மாநிலத்தில் இருந்தும் எந்த மாநிலத்திற்கும்
எந்த நகரத்தில் இருந்தும் எந்த ஒரு நகரத்திற்கும் தொலைவு முழுவதும் மிகச்சிறந்த சாலைகளை ஏற்படுத்துவது, எந்த இடத்திலும் சாலை நெரிசலை சந்திக்காத விதத்தில் கட்டமைப்பை உருவாக்குவது கனவு திட்டமாக உள்ளது. இந்த பாரத் மாலா 550 மாவட்ட தலைநகரங்களை இணைக்கும் குறைந்தபட்ச 4 வழி சாலைகளை உள்ளடக்கிய ஒரு திட்டமாகும். இதன் பாகமாக பொருளாதார பாதுகாப்புத்துறை உட்பட பல சிறப்பு போக்குவரத்து அமைப்புகளும் உட்படும். மத்திய அரசின் மற்ற திட்டங்களான சாகர்மாலா, டிஜிட்டல் இந்தியா, பாரத் நெட், மேக் இன் இந்தியா, பர்வத்மாலா உட்படவுள்ள பல திட்டங்களுடன் இந்த பாரத்மாலா திட்டமும் ஒருங்கிணைக்கப்படும். சாகர்மாலா திட்டம் கடல் போக்குவரத்து மையங்களுடனான இணைப்பை மேம்படுத்தும் நோக்கத்திலான திட்டமாகும். அங்கு சாலை போக்குவரத்தும் மிக மிக முக்கியமாகும். காரணம், கடல்வழி போக்குவரத்திற்கான பொருட்களை துறைமுகம் வரை கொண்டு சேர்ப்பது சாலை மார்க்கமாகத்தான். அதேபோல துறைமுகங்களில் வந்து இறங்கும் பொருட்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அதுவும் சாலை போக்குவரத்தின் மூலமே கொண்டு சேர்க்கப்படும். எனவே துறைமுகங்களும் விமான நிலையங்களும் எல்லாம் மிகச்சிறந்த சாலைகளின் மூலமாக தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கப்படும். மொத்தத்தில் பாரத்மாலா திட்டத்தின் நோக்கம் நாடு முழுவதையும் மிகச்சிறந்த சாலைகளின் மூலமாக இணைத்தல், நெரிசல் இல்லாத சுகமான விரைவான போக்குவரத்தை நல்கும் கட்டமைப்பை உறுதி செய்தல், அதன் மூலம் நாடு பொருளாதாரத்துறையிலும் மற்ற அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த திட்டம் எவ்வாறு பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்? உதாரணமாக, மதுரையில் தயாராகும் ஒரு பொருள் சென்னைக்கு கொண்டு சேர்க்கப்பட முன்பு 20 மணி நேரங்கள் ஆகி இருந்ததென்றால், இப்போது அதிக போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாத அல்லது அத்தகைய நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர்த்து அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை அதாவது 4 வழி சாலை வந்த பின்னர் அது பாதி அளவாக குறைந்துள்ளது. காரணம், முன்பு பல சாலைகள் நகரங்களை கடந்து நகர போக்குவரத்து நெரிசல்களை தாண்டி செல்ல வேண்டிய நிலை இருந்தது. அப்படி உள்ளதால் காலதாமதமாகும். ஆனால் அவற்றையெல்லாம் தவிர்த்து நேரடியாக இலக்கை நோக்கி பயணிக்க முடிந்த சாலைகளும் மேம்பாலங்களும் எல்லாம் இருக்கும் பட்சத்தில் சரக்கு போக்குவரத்து மிக வேகத்தில் நடைபெறுவது இயல்புதான். முன்பிருந்ததை விட இப்போது அதிக வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடுகளை செய்கின்றன. இதனால் அந்நிறுவனங்கள் இப்போது அதிக அளவில் முதலீடுகளை செய்கின்றன என்றால், இப்போது இந்தியாவில் நல்ல சாலைகள் உள்ளன. உதாரணத்திற்கு, ஒரு நிறுவனம் மதுரையில் ஒரு உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கிறதென்று வைத்துக் கொள்வோம். அங்கு அவர்களுடைய உற்பத்தி எந்தவித தடைகளும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். அப்போது மட்டுமே அந்த நிறுவனம் அதன் உற்பத்தி பொருட்களை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க முடியும். அவ்வாறு உற்பத்தி தடையில்லாமல் நடக்க வேண்டுமானால் மூலப்பொருட்கள் தடையின்றி கிடைக்க வேண்டும். அவ்வாறு மூலப்பொருட்கள் தடையின்றியும் விரைவாகவும் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு சிறந்த சாலை போக்குவரத்து வசதிகள் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, அந்த நிறுவனத்தின் தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருள் ஏதேனும் வெளிநாட்டிலிருந்து ஏதோ ஒரு துறைமுகத்தில் வந்து சேர்கிறது. அதன் பின்னர் அந்த மூலப்பொருள் சாலை மார்க்கமாகத்தான் தொழிற்சாலை வரை கொண்டு செல்லப்பட வேண்டும். கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக் கொண்டு செல்லப்படும் அந்த மூலப்பொருள் 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தொழிற்சாலையை சென்றடைய நல்ல சாலை வசதி இல்லாத நிலையில் 10 மணி நேரங்கள் ஆகிறதென்றால், போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாத எந்தவித தடங்களும் இல்லாத மிகச்சிறந்த சாலை வசதி இருந்தால் அப்போது அது 4-5 மணி நேரத்தில் சென்று சேரும். அதனால் அந்த தொழிற்சாலையில் தொடர்ந்து உற்பத்தி நடைபெறும். அதேபோலத்தான் அந்த தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்களை விநியோகம் செய்வதற்கும் சிறந்த சாலைகள் இருக்க வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு நாடு முழுவதும் உள்ள தொழிற்சாலைகள் செயல்படும் போது நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரிக்கும். அதன் மூலம் நாட்டின் வர்த்தகம் அதிகரிக்கும். வர்த்தகம் அதிகரிக்கும் போது பொருளாதாரம் வளர்ச்சியடையும். எந்த ஒரு நாட்டிலும் சிறந்த சாலைகளும் ரயில் போக்குவரத்தும் விமான நிலையங்களும் உட்பட உள்ள உட்கட்டமைப்பு சிறந்த முறையில் இருந்தால் நாடு முன்னேற்றமடையும் என்று கூற காரணம், அங்கு அனைத்து விஷயங்களும் எளிதாக நடக்கும் என்பதால் அங்கு ஏராளமான முதலீடுகள் வந்து குவியும் என்பதுதான். நாம் தொடக்கத்திலேயே கூறிய டெங்ஷியாவோ அதனை கருத்தில் கொண்டுதான் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். பாரம்பரியமான கம்யூனிச சிந்தனைகளில் இருந்து ஒரு முதலாளித்துவ கொள்கையை சீனா பின்பற்ற காரணமாக அமைந்ததும் இவையெல்லாம் தான். அது வெற்றி கண்டுள்ளது. இன்று சீனா என்னும் நாடு உலகிலேயே அமெரிக்காவிற்கு பிறகு 2வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாறியுள்ளது. அத்தகைய ஏராளமான திட்டங்கள் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அவற்றுள் ஒன்றுதான் பாரத்மாலா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் முழுமையடையும் போது இந்தியாவின் சாலைகள் சீனாவில் உள்ளது போல அல்லது உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு நிகராக மாறும். மிகச்சிறந்த சாலைகளும் போக்குவரத்து வசதிகளும் இந்தியாவில் ஏற்பட உள்ளன. அதன் மூலம் இந்தியா மிகப்பெரும் பொருளாதார வளர்ச்சியை அடையும். இந்த திட்டங்களும் கூட பொதுமக்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். அல்லது உண்மையை ஒப்புக்கொள்ளாத மோசமான எதிர்க்கட்சிகள் அவற்றை மக்கள் புரிந்து கொள்ளாத விதத்தில் பேசலாம். ஆனால் இவற்றின் பலன்களை 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கு உதாரணமாக சீனாவையே எடுத்துக்கொள்ளலாம். சீனா 70களுக்கு பிறகு 80களின் தொடக்கத்திலேயே அங்கு உட்கட்டமைப்பு துறையில் நடைமுறைப்படுத்திய இத்தகைய திட்டங்களின் பலனை சீனா 2010 பிறகுதான் கண்டது. அதன் தொடர்ச்சியாக 2018-20 ஆனபோது உலகின் வலிமையான 2வது பொருளாதாரமாக சீனா பொருளாதாரம் மாறியுள்ளது. 25-30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சீனா பலனை கண்டுள்ளது அல்லது அதை அனுபவிக்கிறது. எனவே இன்று மிகச்சிறந்த பாரதத்தின் தலைமை நடைமுறைப்படுத்தும் இந்த திட்டங்களின் பலனை
அடுத்த 10-20 ஆண்டுகளில் நாம் புரிந்து கொள்வோம். அன்று பாரத பிரதமர் மோடி செய்யும் ஒவ்வொரு செயலும் அவர் நடைமுறைப்படுத்திய ஒவ்வொரு திட்டங்களும் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நாம் புரிந்து கொள்வோம். நவீன சீனாவின் சிற்பியாக டெங் சியாவோவை குறிப்பிடுவது போல பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நவீன பாரதத்தின் சிற்பி என்றோ அல்லது அதைவிட மேலான அதைவிட சிறந்த ஒரு பொருத்தமான பெயர் வைத்தோ நாம் போற்றுவோம். காரணம், இந்த நாட்டின் வளர்ச்சி ஒன்றை மட்டுமே நோக்கமென கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி செயல்படுகிறார். அதற்கான மிகச்சிறந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார். அந்த திட்டங்களின் உயர் நோக்கங்களையும் அவரது சிறந்த செயல்களையும் தேசப்பற்றையும் திறமையையும் நல் உள்ளத்தையும் புரிந்து கொண்ட மக்கள் இப்போதே அவரை நவீன பாரதத்தின் சிற்பி என்று போற்றுவதில் வியப்பில்லை. உங்களது கருத்துக்களை இங்கு தெரியப்படுத்துங்கள். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.